வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான திருக்குறள் ஸ்க்ரீன்ல போயிட்டு இருக்கு. அது எந்த பாலில், இந்த எல்ல, இந்த அதிகாரத்துல எத்தனாவது குறள் அமைஞ்சிருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இருக்க மத்த ஃபுட் வீடியோஸும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான ஸ்வீட் போலி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பார்த்துட்டு கடையில் தான் நம்ம ஸ்வீட் போலி சாப்பிட்ருப்போம். வீட்லேயும் அதே டேஸ்ட்டில் அதே சாஃப்ட்னஸோடு செய்யலாம். கரெக்டான பக்குவத்தில் மாவு பிசைஞ்சு கரெக்டாக பூரணம் ரெடி பண்ணி நம்ம செஞ்சோன்னா கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்கும். இன்னைக்கு நம்ம ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சம் வித்தியாசமாக நாட்டு சக்கரை சேர்த்து செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி மாவு பிசைஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் மைதா எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவை நல்லா உதிரி உதிரியா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சிடலாம். சப்பாத்தி மாவை விட இன்னும் நல்லா கொஞ்சம் தண்ணியா லூஸா இருக்கணும் மாவு, அப்பதான் நமக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு கடைசியா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு லூஸா கிடைக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸா தான் இருக்கு. இந்த மாதிரி இருந்தாதான் நமக்கு போலி வந்து நல்லா சாஃப்டா கிடைக்கும். ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு நெய்யோ எண்ணெயோ தடவி ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். நல்லா டைட்டான மூடி இருக்க பாத்திரத்திலையோ இல்லைன்னா அது மேலே ஈர துணியை வச்சோ மூடி வச்சிட்டோம்னா ட்ரை ஆகாமல் இருக்கும். நான் இன்னைக்கு வேற பாத்திரத்தில் மாற்றிட்டு அதை மூடி போட்டு வச்சுட்டு போகிறேன். ஒரு 2 மணி நேரமாவது அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு இடையில ஸ்டஃபிங்க்கு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே 200 கிராம் கடலைப்பருப்பை தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கணும். பருப்பு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டோம்னா நல்ல குழைவா வெந்துடும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியோடய சேர்த்து நம்ம மசிச்சுக்கலாம். நிறைய தண்ணி ஊத்துட்டோம்னா ரொம்ப தண்ணி ஆயிடும், அதனால அளவா தண்ணி வச்சுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். நம்ம இன்னைக்கு மண்டவெல்லாம் எடுத்துக்க போறது இல்ல, நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்க போறோம். டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க. சக்கரை கரையிற அளவுக்கு மட்டும் ஒரு 1/2 கப் தண்ணி ஊத்திட்டு நல்லா ஃபுல்லா கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கிற பீசஸ் எல்லாம் கரைஞ்சா போதும், ரொம்ப நமக்கு பக்குவம் எல்லாம் அதுக்கு தேவையில்லை. இப்ப எல்லாமே நல்லா கரைஞ்சு நல்லா நமக்கு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி வருது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வடிகட்டி வச்சிடலாம். யூஸ்வலா எல்லாரும் வெள்ளத்துல தான் பண்ணுவாங்க. நான் ஒரு சேஞ்சுக்காக நாட்டு சக்கரையில ட்ரை பண்ணேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்தது. இப்போ நம்ம சக்கரைப்பாக வடிகட்டி வச்சாச்சு. அது கொஞ்ச நேரம் இருக்கட்டும். ரொம்ப நேரம் வச்சிட்டோம்னா ரொம்ப திக்காயிடும். அதனால சீக்கிரமாவே பூரணம் ரெடி பண்றதுக்கு கடாயில ஒரு 4-5 டேபிள்ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, அதுல இருக்க அந்த ஈரப்பதம் போனா போதும். நெய் சேர்த்துட்டு கூட வறுத்துக்கலாம். தேங்காவை நல்ல வாசமா இருக்கும். நான் இன்னைக்கு ட்ரை ரோஸ்டா பண்ணிக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு தேங்காயில இருந்து அந்த ஈரப்பதம் எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற நாட்டு சக்கரை பாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்பயே பாருங்க நல்லா திக் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டோம்னா ரொம்ப திக் ஆயிடும். சக்கரை பாக சேர்த்துட்டு லோ ஃபிளேம்லயே வச்சுக்கணும், இல்லைன்னா அது ஒரு மாதிரி அடி பிடிக்கிற மாதிரி ஆயிடும். ரொம்ப ஒரு மாதிரி கரிஞ்ச ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால லோ ஃபிளேம்லயே வச்சு கொஞ்சம் பொறுமையாவே பண்ணலாம்.
தேங்காவும் சக்கரைப்பாகவும் ஒரு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மசிச்சு வச்சிருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பும் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். பருப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கெட்டியா தான் தெரியும், கொஞ்ச நேரம் போக போக நல்லா தண்ணி பட ஆரம்பிக்கும். பாருங்க தண்ணி நிறையவே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நமக்கு இந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்துற அளவுக்கு நமக்கு பூரணம் ரெடி ஆகணும். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்பப்ப கிளறி கிளறி விட்டோம்னா நமக்கு நல்லா திக்காயிட்டே வரும். பாருங்க இப்போ ஒரு 80% திக் ஆயிருச்சு. ஒரு 1 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு ஒரு 2 பிஞ்ச் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், நமக்கு சூப்பரான பூரணம் ரெடி ஆயிருச்சு. மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம்க்கு கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சே நல்லா கிளறிக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டோம்னா ரொம்ப ஒரு மாதிரி கரிஞ்சிடும். கொஞ்சம் கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கும் போதே இந்த மாதிரி உருண்டை உருட்டி வச்சிட்டோம்னா நமக்கு நல்லா திக்காயிடும். இப்ப நம்ம ஒரு இலையில இந்த மாதிரி கொஞ்சமா நெய் தடவிட்டு அதுலதான் நம்ம பூலி ரெடி பண்ண போறோம். இலை இல்லனா பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லனா தட்டை கவுத்தி போட்டு அதுல கூட நெய் தடவிட்டு பூலிய தட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமா மாவு எடுத்து இலையில வச்சு ரொம்ப பெருசா ஸ்ப்ரெட் பண்ணாம லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரொம்ப ட்ரையா இருக்க மாதிரி இருந்தா கொஞ்சமா நெய் வேணா தடவிக்கலாம், நெய் அல்லது எண்ணெய் எதுனாலும் தடவிக்கலாம். இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்கிற பூரணம் பால் எடுத்து அது நடுவுல வச்சுட்டு நல்லா எல்லா எட்ஜஸையும் சென்டருக்கு கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம மோமோஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி எட்ஜஸ் எல்லாத்தையும் சென்டருக்கு கொண்டு வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸஸா நிறைய மாவு இருந்தா மட்டும் அதை பிச்சு எடுத்துடலாம். நிறைய மாவு இருந்தா மட்டும் பிச்சு எடுங்க, கொஞ்சமா இருந்ததுன்னா அதோட சேர்த்து வச்சு தட்டிக்கலாம். இந்த மாதிரி கைய வச்சே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா நமக்கு அந்த டிரான்ஸ்பரண்டா வரும் அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா நம்ம திரட்டிக்கலாம். இப்ப நம்ம கல்லு சூடு பண்ணி அதுலயும் கொஞ்சமா நெய் தடவிட்டு அதுல பிளேஸ் பண்ணி சுட்டு எடுத்துட வேண்டியதுதான். உங்க டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் லோ ஃப்ளேம்லயே ஒரு 3-3 நிமிஷம் வேகட்டும். நம்ம நல்லா மெல்லிசா தட்டி இருக்கனால சீக்கிரமாவே வெந்துடும். லோ ஃப்ளேமே மெயின்டைன் பண்ணிக்கணும், இல்லனா சக்கரை சேர்த்திருக்கோம் நம்ம, அதனால சீக்கிரமாவே கருக ஆரம்பிச்சிடும். நம்ம நாட்டு சக்கரையா இருக்கட்டும் வெள்ளமா இருக்கட்டும் கருப்பட்டி எது சேர்த்தாலுமே லோ ஃப்ளேம்ல வச்சே சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம இன்னொரு போலியும் செஞ்சுக்கலாம். அதுக்கு நல்லா கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதே மாதிரி பூரணம் உருண்டையை வச்சு நல்லா எட்ஜஸ் எல்லாத்தையும் சென்டருக்கு கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அதே மாதிரியே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா மெல்லிசா திரட்டணும்னா நமக்கு நல்ல சாஃப்டான போலி கிடைக்கும். இப்ப அதையே தவால போட்டு கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்ல நம்ம கடையில சாப்பிட அதே சாஃப்ட்னஸோட சூப்பரா ஸ்வீட் போலி ரெடி ஆயிருச்சு. பர்சனலா எனக்கு வெள்ளத்துல செஞ்ச போலியோட நாட்டு சக்கரையில செஞ்ச போலி ரொம்பவே பிடிச்சிருந்தது. டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமா ரொம்ப நல்லாவே இருந்தது. எக்ஸஸா பூரணம் இருந்ததுன்னா இதுல கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம், குழந்தைங்களுக்கு தோசையில நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம், நல்ல டேஸ்டா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஸ்டைலில் போலி செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.